நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. இந்த மாதிரி பேச்சை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி சொல்ல, ஆமா, நாங்களே கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது கள நிலவரம் என்ன, எங்களை பத்தி நீங்க தேடுறீங்களா தேடலையா அப்படிலாம் ஆராய்ச்சி அதை பத்தி நீங்க தேடவில்லை. சரி, இவங்க தேட பண்றாங்க, நம்மளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்துட்டோம். அரசியல் வெட்டி பேச்சு மீண்டும் தொடர்கிறது. சரி, இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்துக்கிட்டே, இப்போ நம்ம ரெண்டு பேரும் சந்தித்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சும் சந்தித்த மாதிரிங்க, இன்னும் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கிறாங்க. சரி, இந்த சந்திப்பை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டொமக் ஃபயர் வந்துருச்சு. சும்மா வானத்துக்கு பூமியும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சரி, அது யார் அப்படி சந்திச்சாங்க? இப்போ நம்ம ரெண்டு பேர் சந்திப்பு நிறைய பேர் கொஞ்சம் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். சில பேர் இருப்பாங்க, சில பேர் இருந்திருப்பாங்க. அந்த எனக்கு நம்மளும் பாரதத்தில் வீடியோ போட்டோம்லாம், அதை பற்றி கேட்டாங்க. என்னப்போ உங்க பாட்னர் குருமுருகனுக்கானு கேட்டாங்க. நம்ம வந்தாச்சு, இனிமேல் தொடர்ச்சி வீடியோ போட்டு நம்ம சந்திச்ச மணிக்கு ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க. சரி, நிறைய பேருக்கு வயிறு எரிஞ்சிருக்கு. ஸ்டொமக் ஃபயர் ஆகிருக்கு. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து விலாவரியா என்ன நடந்துச்சு விளக்க போறோம். அது என்ன மேட்டர்னாக்க, சவுக்கு சங்கர் அவரும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அப்படி சொல்லக்கூடாது. நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை கொண்ட தரித்து போட்டியிட ஒரு கட்சி. சிறப்பு. அது அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம திமுகவுடைய தலைவர் சொல்லியிருக்காராம், வலுவான கூட்டணி அமைச்சு நாம் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வென்று பெறணும். ஆளுற கட்சியே கூட்டணி தேவைப்படுது. இங்கே வேணும்னா தனிச்சு போட்டியிடுற முதல்வர் வேட்பாளர் இந்தியாவே இல்லை. அதிகாரப்பூர்வமா பத்திரிகை வச்சுக்கிட்டு வந்து விடுமே. புதிய தலைமுறை அது இதுன்னு வச்சுக்கிறீங்க. சரி, இதெல்லாம் ஓகே. கலைஞர் டிவி எப்படி பத்திரிகை சொல்றேன்? ஏங்க, சன் டிவி எப்படி பத்திரிகை சொல்றேன்? இதுல என்ன இருக்கு? ஏங்க, நீங்க கட்சி சேனல் தானங்க? புதிய தலைமுறை கட்சியில நினைக்கிறீங்களா? அப்ப பார்த்தா நீங்க நியூஸ் செவன் சன் டிவி வந்து கட்சியில நியூஸ் செவன் நீங்க நடுங்கிறீங்களா? முதலமைச்சருடைய பையன் இன்னார் சட்டமன்ற உறுப்பினர், அடுத்த பிறந்தநாளுக்கு அமைச்சர், அடுத்த பிறந்தநாள் அமைச்சர், சின்னவரே சொல்லுங்க. என்ன நீங்க புகழாதீங்க, அமைச்சரும் சொல்லாதீங்க, சின்னவரே சொல்லுங்க அப்படி சொல்றாரு. சின்னவர் நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர். பள்ளிக்கூடத்துல கக்கூசு இருக்குதான்னு பாக்கல, நூலகம் கேட்டு இருக்கான்னு பாக்கல, விளையாட்டு தடல் இருக்கான்னு பாக்கல. என்ன பாக்குறாரு, உதயண்ணாவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறத தமிழகமே எதிர்பார்க்குது. எங்கிட்டு வந்து கணக்கு எடுப்படுத்தாருன்னு தெரியல. அவர் எடுத்து யார், நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவர் எந்த கிழமை நம்ம இப்போ ஒரு கால்பந்து விளையாட்டு வீராங்கனைக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன இதுக்கு போனதுக்கு வாழை காலி பண்ணி விட்டாடுவோம். இந்த மாதிரி டாக்டர்ல என்ன வேலைக்கு வச்சுருக்கோம், ஜெயிலில் போட வக்கு இல்லை, அந்த மருத்துவமனைகள் வச்சு இருக்குன்னு பார்க்க வக்கு இல்லை, பல அரசு மருத்துவமனையில் கழிவறே இல்லை, இதெல்லாம் வந்து எட்டி பார்க்க வக்கு இல்லை, நேரம் இல்லை. இவர் உதயண்ணா ஒரு நாடு மக்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஆசைப்படுதாங்க, ஆமோதிக்கிறாங்களோ என்னது மிதிக்காமல் தெரியல. இப்படி சொல்லி இவங்களே புகழ்ந்துகிட்டு சின்னவர் சின்னவர் தொகுதியில சவுக்கு சங்கர் போட்டி போட்டி இப்படி நடந்துட்டு இருக்க நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, சவுக்கு சங்கர் இரண்டு நாளைக்கு முன்னே போட்டி அந்த சீமான் அவர்களை நேரில் போய் சந்திச்சிட்டாங்க, வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்காங்க. சவுக்கு சங்கருக்கு சீமானுக்கு ஒரு எதிரும் புதுமாலாம் இருப்பாங்க. அப்படிதான் இப்போ இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு சந்தேகம் இருக்கு, அதான் என்ன காரணம்னா,
அதாவது சீமான சவுக்கு சங்கர் வந்து ஜெயிலுக்கு போனார் தெரியுமா, சிறைக்கு போனார். சிறை பரவிய உள்ள போகும்போது ஒடிச்சிட்ட அவரை வந்து அந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவாக இருந்து சவுக்கு சங்கருடைய குரல்களை இந்த அரசாங்கம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டவர் அந்த சீமான. அது வந்து அதுலாம் இன்னைக்கு மாரிதாசுக்கு அறிக்கை கொடுத்தாப்ல, எல்லாருக்கும் அறிக்கை கொடுக்கல பேசியிருந்தார் சாட்டு பேசினாப்ல. ஆமா, ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஆள்ற கட்சிக்கு எதிராக பேசினதுனாலே உள்ளதுக்கு போடுவாங்கன்னா அதை வந்து கண்டிச்சு கேட்கறது நாம் தமிழர் கட்சி தான் போகிற கிடையாது. அவர் பேசின உடனே அப்போ சரி நம்மளை காண்டு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காப்புல, அப்போ நேரில் பார்க்கறது ஒரு தமிழர் பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு போங்க. இவர் நேரில் வந்து வந்துட்டாப்புல அப்படி சொல்லுங்க. நேரில் பார்த்த உடனே ரெட் பிக்ஸ் கரைச்சி சும்மா இல்லை, சரி வந்தே வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்து நல்லா இருக்கும் நினைச்சாங்க தெரியல. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், அவர் தான் அவர் வரா, அது வேற ஒன்னு ஆதன் தமிழ்ல கொடுத்த பெட்டில உள்ள போனப்பல மாதிரி தலைமுறை. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவரு வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பேட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த பேட்டி கொடுத்த உடனே அண்ணன் சீமான் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, சவுப்பு சங்கத்தமிழ் தேர்தல் நின்னார்னா நம்ம வந்து அந்த சேகப்பாக்குமே என்னன்னு நம்ம அவருக்கு வந்து ஆதரவு கொடுப்போம், இல்ல ஏற்றினத்துல கூட நிக்கட்டும், வேட்பாளர் கூட வாபஸ் வைக்கணும். ஒரு அதிகாரத்தை அவர் அதிகாரத்தை நோக்கி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அப்புறம் கேள்வி கேட்கறது ரொம்ப வழிமுறையிடும் அப்படின்னு சொல்லி சீமான் சொன்ன உடனே இந்த அல்ல கை முழுக்க வந்து நின்றுச்சு. எதுக்கு ஏன் சீமான சவுக்கு சங்கம் சேர்ந்த உடனே சீமான சவுக்கம் சேர்ந்த உடனே சேகுவரா தோக்கடிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு காரணத்தை என்ன பண்ணுறேன், சேப்பாக்க மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வுங்க, ஓட்டுக்கு துட்டு சரியான துட்டு அதுக்கு சேப்பாக நிக்கணும்னு எந்த எம்எல்ஏவாவது கடைசியாக போட்டி போட்டு தொகுதியில் திருப்பி நின்று இருக்காங்களா. அதான் சொல்லுவாங்க இங்கேயே நிற்கக்கூடாது, அந்த இப்போ உதயண்ணா நிற்க சின்ன நிற்கக்கூடிய தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் கொடுத்து வச்சவங்க எனக்குஷிக்காரங்க மேல அது வேட்புமனு தாக்கல் பண்றாங்களா, எல்லாத்தையும் சைலண்டா அந்த கேள்விகள் நினைக்க கேட்டுருவோமா, அந்த கேப்பரை கேட்டதா உண்டு. என்னங்க இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தலைவர் எங்க நிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் கொடுக்குறாங்க, இவனும் வேட்புமனு தான் நிக்கிறேன்னு கொடுக்குறேன், தலைவரே அவர் சின்ன அவர் சோதியில நிக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், என்ன மனநிலை எல்லா கட்சியிலும் நடக்குங்க, அது நம்ம கட்சியிலும் சேர்த்தா அப்படி போத்தி போடுறான். சரி எல்லா கட்சியிலும் வந்து பண்றாங்கன்னா தலைவரும் நிற்கணுமா அவங்களுக்கு நிற்கணும், தலைவர் நிற்க நீ வெயிட் பண்ணி கொடுக்குறேன். இந்த கேள்வி வந்து சில இடங்களில் கேட்கறது, ஏன்னா சேப்பாக்க சேகுவரமாக அவர் தொகுதியில் நிற்கலான்னு எதிர்காலத்தில் எல்லாரும் கொடுத்துருவாங்க, வர தேர்தலில் வரும் அந்த காமெடி நடக்கும் வந்துடும்லாம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த அல்ல கைங்களுக்கு முழுக்க முழுக்க சேர்ந்துட்டு சவுக்கு சக்கர வந்து கொதர ஆரம்பிச்சிட்டாங்க, மொத்த கூட்டம் வந்துச்சு. சீமான கூட சேர்ந்தா வீசி கேக்காரங்களுக்கு பிடிக்காத வந்துருணும்னா அதே தான், கம்யூனிஸ்ட் தொடர்களுக்கு பிடிக்காத காம்ரேட்டுகளுக்கு பிடிக்காத ஐயா என்னன்னே தெரியலங்க, நீங்க சொன்ன மாதிரி ஐயா அவர் பேசினது திமுகவதான் பேசுறாரு சவுக்கு சங்கர். இந்த கூட எனக்கு ரெண்டு மூணுக்கு வந்த இதுங்க குதிக்கிற குதிக்கு வீசிக்கா பத்தி பேசவே சவுக்கு சங்கர் சீமான பேசவே இல்லை, பேசுறது திமுக பத்தி. இது என்னது ஒற்றுமை, அது என்னது விசுவாசம், விசுவாசம் இல்லை ஆறு சீட்டில் பிரச்சனை வந்துடும், அம்மா பிறகு நீ சவுக்கு சங்கர பேசலாம் உனக்கு சீட்டு கிடையாது அப்படின்ட்டு அப்புறம் உள்ள போய் உட்கார்றது கேட்கணும்னு நிக்க பிளாஸ்டிக் கொடுத்தாங்க, அப்புறம் அதுவும் கிடையாது நிக்க வச்சாங்க, அப்புறம் பிறகு பேர் சவுக்கு சங்கர கேட்கலாம் வெளியே நின்று இங்க இருந்தே வாட்ச்மேட்டை சொல்லிவிட்டுருவாங்க, ஏ அவன் சொல்லியிருப்போம் 2024 தேர்தலில் இருந்து இந்த ஒரு எம்பியும் கிடையாது கிடையாது சுழியமை வன்னியனோட மந்திரியாக மண்ணடி போட்டுருவாங்க. அப்புறம் மந்திரியா துணை முதல்வர் அவர் தான் கிடையாது 2024 இல்லை இந்த வர தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் போகிறாங்க வன்னியனே அது எப்படி சீட்டு கொடுத்துருவாங்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இவங்க வயிறு ஏற ஆரம்பிச்சிருக்காங்க, இதை தான் நம்ம வந்து உங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, எல்லாருக்குமே பார்த்துருப்பாங்க. இந்த வயிறு ஏறத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒப்பீனியன் சொல்லுங்க. ரெண்டாவது உங்ககிட்ட கேக்குறேங்க, ஏன் அப்படின்னா ஏன் ஒப்பீனியன்ங்க, சேப்பாக்கம் ஜெயகுமாரா எதிர்த்து யாரு நின்னாரோ இது ஒரு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க முடியுமே தவிர அவங்க இருக்கிற பணபலத்தையும் படைபலத்தையும் பயன்படுத்தி வெற்றி பெறுவதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னாங்க, மக்கள் ஓட்டு போடுற மாதிரி மானங்கட்ட மக்களாக இருக்க நாம நம்மளை ஆள்ற எம்எல்ஏக்கு சம்பளம் 1,00,000 தான், உதயண்ணா வர்ற காரோட விலை என்ன, அவர் இருக்கக்கூடிய படங்களுடைய எத்தனை வெளியிடுறாரு, ஒரே நாளில் 3 படம் ஃபுல்லாக அவதான் வெளியிடுறாரு, அவருக்கிட்டே வெளியிடுறாரு, எவ்வளோ காட்சிதான் வெளியிடுறாரு, எல்லாம் அவதான் வெளியிடுறாரு. அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ஒரு எம்எல்ஏ வளர செய்ய முடியுமா? திருவாரூர்ல இருந்து அவர் தாத்தா வரும்போது 800,000,000,000 கொண்டுட்டு வந்தாரு, அப்படிலாம் யோசிக்கணும். நீ யோசிக்கணும், சிலர் சொல்ற மாதிரி நான் திருட்டறையில வந்தாருன்னு சொல்ல மாட்டேன், அது சிலர் சொல்லுதாங்க உண்மை அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இருக்கிறேன் 500,000,000,000 அவர் கொண்டு வரலன்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி அவர் கதை எழுதி சம்பாதிச்சுக்கிட்டோம், ஒரு 500,000,000,000 சம்பாதிச்சிருக்கட்டும், அதுல வச்சு கூட ஒரு படம் எடுத்திருக்கலாம். யோசிங்க, 1,00,000,000 சம்பளம் வாங்கி உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எம்எல்ஏங்கிறது வேலை,
அதை உதயண்டாக்கு போட்டால் செய்வாருன்னா செய்யுங்க. இப்போ சேப்பாக்கம் தொகுதியை வந்து அப்படி சிங்கப்பூரை மாற்றிட்டார் இல்லையா, பார்த்து மறுபடியும் ஓட்ட போடுங்க கண்டிப்பாக இல்லையா, சைனத்துக்கு தூரம் போடு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கட்சி வந்து ஓட்ட போடுங்கிறது என் கருத்து. அதேதான் நல்ல கருத்து, இதை நானும் வழிமுறை பார்த்தீங்கன்னா கேப்பில் இல்லை கோத்துருட்டு எஸ்கே பண்ணுறவங்க கருத்து சொல்லுங்க போல இது நீங்கள் எது சொன்னால் நல்லதான் சொல்லுவீங்க. இதுக்கு பார்த்தீங்க இது வந்து தப்புங்க சேப்பாக்க என்னங்க, நீங்கள் நீங்கள் வந்து எடப்பாடி மாரி தான் கேள்வி கொண்டு என்னங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் தப்பாக சொல்லிட்டு உங்கள் கருத்து சொல்லி தான் ஆகும். இது நீங்கள் சொன்ன கருத்தாங்க ஏன் கருத்தோ மாற்று கருத்துக்கு போதாங்க. பாராளுமன்ற தேர்தல் மைனஸ் ஒன்னு வேணா இருக்கும். நன்றி.